அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்தையும் வெளியே அரசு நிறுத்திவிட்டதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கணபதிபாளையம் பகுதியில் முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான எம்எஸ்எம் ஆனந்தன் தலைமையில் புரட்சித் தலைவி பிறந்த நாளை ஒட்டி பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணிக்கு மலர்தூவி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அவர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தாலிக்கு தங்கம், மடிக்கணினி போன்ற அதிமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களை அதிமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். தாலிக்கு தங்கம், குழந்தைகள் நல்ல பரிசு பெட்டகம், அம்மா இருசக்கர வாகனம், மடிக்கணினி, அதே போல அந்த வழியில அம்மா மினி கிளினிக் எடப்பாடி கொடுத்தாரு, அம்மா உணவு அம்மா கொடுத்தாங்க, பல்வேறு திட்டங்கள் வெளியில்லாத அரிசி சொல்லிட்டே போலாம். ஆனால் அந்த திட்டங்களை எல்லாம் திமுக அரசு நிறுத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் திமுகவினர் தமிழகத்தின் உரிமை பிரச்சினைகளை பேசுவதில்லை என்றும், கழக பொதுச் செயலாளர் முதல்வராக இருந்தபோதுதான் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மை வாரியம் கொண்டு வரப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை எங்களது 37 எம்பிகள் 22 நாள் முடக்கினாங்க. இந்த கூட்டணியில் பாராளுமன்ற கட்சியில் இருந்தோம். கூட்டணி எல்லாம் கவலை இல்ல, தமிழ்நாட்டுடைய நலன் தான் எங்களை தலைவர் பொதுச் செயலர் எடப்பாடி முக்கியம். எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். 21 நாள் முடக்கணும் நாடாளுமன்றத்தை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தோம். அது அதிமுக. அதிமுக அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு அளித்த 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டினார். நேரத்தில் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க? 505 வாக்குறுதிகள், பரப்பளவில் 20 வாக்குறுதிகள், 545 வாக்குறுதிகள், எந்த வாக்குறுதி இல்லை. 99% நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களித்து 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் இந்த பகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி தலைமையில் இருக்க கூட்டணி 40 வெல்வோம். சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் இந்த கூட்டத்தில் நீங்களே பார்த்தீங்க, பத்திரிகை நண்பர்கள், எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். 3 வருடமாக திமுக இந்த திட்டம் தரல, அதையெல்லாம் மீண்டும் எடப்பாடி முதலமைச்சராக வந்து திட்டங்களை நாங்கள் பெற்று தருவோம். இதில் முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன், திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசாமி, பரமசிவம், கரைப்புதூர் நடராஜன் உட்பட அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். முன்னதாக அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது.